ஹாய் ஹலோ எஸ் வெல்கம் டு கணக்கு நாட் யூடியூப் சேனல். கணக்கு நாட்டை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஆன் ஏஜஸில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் லெவல் சம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் வீடியோ. ஓகே, கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். எல்லாமே மெயின்ஸ் லெவல் சம்ஸாக எடுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். க்வெஸ்சன் பாருங்கள், பிக்னஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 3 times ஆஃப் ஹிஸ் டாட்டர்ஸ் ஏஜ் அண்ட் 9-13 ஆஃப் ஹிஸ் மதர்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ். ஓகே, இந்த க்வெஸ்சனில் அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன மீனிங் பார்க்கலாமா? விக்னேஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காப்புல, அவரோட டாக்டர் விட அவர் ஏஜ் எப்படினா 3 times இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, டாக்டருக்கு ஒரு 10 அப்படின்னா விக்னேஷோட வயசு எப்படின்னா அதை விட 3 times 30. டாக்டருக்கு ஒரு 2 எப்படின்னா அதோட ஒரு 3 times. விக்னேஷ் வயசு வேணா 6. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆண்டு யார் ரெப்ரசென்ட் பண்ணோம்? போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன், இடத்துல அண்ட் பட்டன் வந்திருந்தா யார் ரெப்ரசென்ட் பண்ணா பக்கத்தில் இருக்கிற பர்சன் கிடையாது, ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் யார்? விக்னேஷ். அப்போது விக்னேஷ் இஸ் 9-13 ஆஃப் ஹிஸ் மதர்ஸ் பர்சன்டேஜ். அவங்க அம்மாவோட ஏஜ் என்னவோ அதில் 9/13 தான் யாரோட ஏஜ் அப்படின்னா விக்னேஷோட பர்சன்டேஜ். நெக்ஸ்ட், த சம் ஆஃப் த பர்சன்டேஜஸ் ஆஃப் ஆல் 3 ஆஃப் த மீஸ் 125 இயர்ஸ். ஆல் 3 ஆஃப் தம்னா யார்? விக்னேஷ், விக்னேஷோட டாட்டர், விக்னேஷோட மதர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜஸ் ஆஃப் விக்னேஷ் டாட்டர் அண்ட் விக்னேஷ் மதர் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. எப்படி சால்வ் பண்ணலாம்? அந்த கொஸ்டின் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் யாரை கொடுத்துருந்தா அப்படின்னா விக்னேஷை பற்றி கொடுத்துருந்தாங்க அண்ட் விக்னேஷோட டாட்டரை பற்றி கொடுத்துருந்தாங்க. வீடின்னு எழுதிக்கிட்டேன். விக்னேஷோட டாட்டர், விக்னேஷோட ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னா 3 times ஆஃப் ஹிஸ் டாட்டர் ஏஜ். டாட்டரோட ஏஜ் 1 அப்படின்னா விக்னேஷோட ஏஜ் எப்படி இருக்குது? 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா விக்னேஷ் இஸ் 9-13 ஆஃப் ஹிஸ் மதர். ஓகே லிசன், இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் மதர், விக்னேஷோட ஏஜ் 9-13 ஆஃப் ஹிஸ் மதர். அப்போ விக்னேஷோட ஏஜ் என்னது? 9. அப்போ மதரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. சார், 9-13 அப்படின்னா ஏன் சார் நீங்கள் வந்து 9-13 எழுதிக்கிட்டீங்க? 3 times அப்படின்னா ஏன் சார் 3 எழுதிட்டீங்க? இதை நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட் பேசிக் வீடியோலேயே இது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, இப்படி இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, விக்னேஷ் மதர், விக்னேஷ், விக்னேஷ் டாட்டர் இவங்க 3 என்ன பண்ண போறேன்னா ரேஷியோ கன்வெர்ட் பண்ண போறேன். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:1 விக்னேஷ் அண்ட் விக்னேஷ் டாட்டர், 9:13 என்னது? விக்னேஷ் மதர் அண்ட் என்னது? விக்னேஷோட ரேஷியோ. இப்போ இவங்க 3 ஒன்னா போய் நான் என்ன பண்ண போறேன்னா ரேஷியோ கேட் பண்ண போறேன். இது நான் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தனியாக கொடுக்க போறேன். இப்போ நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்றேன் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே ஸ்பேஸ் வேக்கண்டா இருக்கா, பக்கத்தில் யார் இருக்கா? 3, அதுங்க எழுதிக்கோங்க. இங்கே ஸ்பேஸ் வேக்கண்டா இருக்கா, பக்கத்தில் யார் இருக்கா? 9, அதை எழுதிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அப்படியே வெர்டிகலா மல்டிபிள் பண்ணுங்க. 19 சார், 9. 39 சார், 27. 3:13 சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39. ஸோ இதுதான் ரேஷியோ. யாருக்கான ரேஷியோ? விக்னேஷ் மதரோட ரேஷியோ என்ன? 39:2. விக்னேஷோட ரேஷியோ 27:2. விக்னேஷ் டாட்டோட ரேஷியோ என்னது? 9. இப்போ இது 3 காமனாக ஏதாவது டிவைட் ஆச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம். இது 3 ஏதாவது டிவைட் பண்ணலான்னு பாருங்க. 3 டிவைட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. 3 டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் வரும்? 3 times. 3 டிவைட் பண்ண எவ்வளோ டைம்ஸ் வரும்? 9 times. 3 டிவைட் பண்ண எவ்வளோ டைம்ஸ் வரும்? 13 times. எகெயின் இதை வந்து டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன ரேஷியோனா 13:9:3 தான் நம்மளோட ரேஷியோ. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாமா? 13+9 என்னது? 22. 22+3 என்னது? 25. ஏன் இதை ஆட் பண்ணிக்கிறாங்க? ஒரு சில நான் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சில பார்த்துருக்கீங்க, ஏன் ஆட் பண்ணுறோங்கிற டவுட் வரணும். ஏன் ஆட் பண்ணுறோம்? சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஆல் ஆஃப் த 3 தம் இஸ் 125 இயர்ஸ். அப்போ இவங்க 3 பேர்த்த சம் கொடுத்துட்டு, அப்போ 3 பேர்த்த ஆட் பண்ணால் என்ன வருது? 25 வருது. இப்போ 4 மெத்தடுக்கு போய்க்கலாம். 4 மெத்தடில் ஓகேவா, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 25 வருது. இவங்க 3 பேரோட ஏஜ் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு கொடுத்துட்டான் அவனே, 125 வருதுன்னு சொல்லிட்டான். அப்போ 25 தான் என்னன்னா 125. க்வெஸ்சன் யாரை கேட்டிருக்கான் படிங்க. வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் விக்னேஷ் டாட்டர் அண்ட் விக்னேஷ் மதர்? விக்னேஷ் டாட்டர் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. விக்னேஷ் மதர் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தானே. இது எக்ஸாக்டாக சால்வ் பண்ண டைம் ஆகும். நான் ஷார்ட் கட்டில் டேரக்டாக சொல்லிடுறேன். ஓகே, ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 13-3 என்னது? 10. இப்போ 10 என்ன? சிம்பிள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். 125 25 கேன்சல் பண்ணால் எவ்வளோ டைம்ஸ் வரும்? 5 times. அப்படியே கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். 10 5 சார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 50. ஸோ 50 இயர்ஸ் இஸ் அவர் டிஃப்ரென்ஸ். சிம்பிள், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சது. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஞ்சம் பார்க்கலாம். இஃப் 6 ஆர் சப்ராக்டட் ஃப்ரம் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் சதீஷ் அண்டு த ரெமைண்டர் இஸ் டிவைடட் பை 18, த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஆர்லிஸ் அப்டைன்டு. ஃபஸ்ட்டு எனக்கு மீனிங் சொல்லலாமா? சதீஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவனோட ஏஜ் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அவனோட ஏஜிலிருந்து 6 மைனஸ் பண்ணுறேன், கிடைக்கிற வேல்யூ கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா 18 டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அதுதான் யாரோட ஏஜ் அப்படின்னா அருளோட ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இஃப் அருள் இஸ் 2 எங்கர் டு ரவி. அருள் எப்படி இருப்பார்னா, ரவி அப்படிங்கிறவரோட ஒரு 2 எங்கராக இருப்பார்.
whose age is 5 years. Who's யார் ரெப்ரசன்ட் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல அன் பட் இருந்ததுன்னா யார் ரெப்ரசன்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுவே ஹூஸ் இருந்தா ஹூ இருந்தா இமிடியட் ஃபர்ஸ்ட் பர்சன் பக்கத்தில் யார் இருக்கணும் அவர் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ பக்கத்தில் யார் இருக்கா? ரவி. அப்போ இந்த ஹூஸ் யார் ரெப்ரசன்ட் பண்ணுறது? ரவி. அப்போ ரவியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். கொஸ்டினை கேட்கலாம், தென் வாட் இஸ் த சதீஷ் பர்சன்டேஜ்? அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்தாலும் சதீஷ் அவரோட ஏஜ் என்னங்கிறது கொஸ்டின் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த கொஸ்டின் யார் எத்தனை பேர் வராங்க? 3 பேர் வராங்க. சதீஷ், அருள், ரவி. சதீஷோட ஏஜ் தெரியுமா? தெரியாது. நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா எஸ்னு எடுத்துக்கிறேன். அருளோட ஏஜ் தெரியுமா? அருளோட ஏஜ் எப்படி கிடைக்கும்? அப்டெயின்டு. அருளோட ஏஜ் அப்டெயின்னு கொடுத்துருக்கான். எப்படி கிடைக்கும்னா, சதீஷோட ஏஜ் என்னவோ அதிலிருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 6 மைனஸ் பண்ணி 18 என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணும்போது யாரோட ஏஜ் கிடைக்கும்? அருளோட ஏஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். நெக்ஸ்ட், ரவி ஹூஸ் ஏஜ் இஸ் 5 இயர்ஸ். ரவியோட ஏஜ் என்னது? 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு க்ளூ கொடுத்துருந்தான் என்ன, இஃப் அருள் இஸ் 2 இயர்ஸ். ஓகேங்களா, அருள் இஸ் 2 இயர்ஸ் எங்கர் டூ ரவி. ரவியோட ஏஜ் தெரியும் என்னது? 5. அருள் எப்படி இருப்பான் ரவியை விட? 2 இயர்ஸ் எங்கர். அப்போ அருளோட ஏஜ் எனக்கு தெரியும். அருளோட ஏஜ் என்னது? 3. அப்போ இந்த ஏ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. அப்போ இந்த 3 ஈக்குவல் என்னன்னா சதீஷ் -6/18. ஓகே, இதை சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த 18 அந்த பக்கம் போனால் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் ஆகும். ஓகேவா, 23 = 60, 23 = 6, 60 - 6 என்னது? 54. அதாவது 18 + 3 = 54. ஸோ 54 இந்த பக்கம் என்ன வரும்னா எஸ் -6. ஓகே, இந்த -6 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்னா +6 ஆகும். அப்போது சதீஷ் ஈக்குவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 60 இயர்ஸ். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்கள் ஆன்சர். ஓகே, இது எக்ஸாக்டாக ட்ரெடிஷனத்தில் சால்வ் பண்ணுறது. இதை இப்படி கொஞ்சம் ஷார்ட்கட்டில் ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, கேவனிங்க. இப்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, இஃப் 6 இயர்ஸ் ஆர் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த பர்சன்டேஜ் ஆஃப் சதீஷ் அண்ட் த ரிமைனிங் இஸ் டிவைடட் பை 18. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எதால் டிவைட் பண்ணுறோம்? 18 டிவைட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 18 டேபிள் எழுதுங்க. 118 = 18. 218 பார்த்தீங்கன்னா 36. 318 பார்த்தீங்கன்னா இது கூட என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு 18 ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 54 வரும். ஓகே, 418 பார்த்தீங்கன்னா 72. சரிங்களா, இது கூட ஒரு 18 ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 72 வரும். இங்கே ஆப்ஷன் பாருங்களேன், எல்லாமே எந்த ரேஞ்சில் இருக்குது? 70 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நான் இது மட்டும் எழுதிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருந்தா அப்படின்னா என்ன கொடுத்துருந்தா பாருங்கள், எதை மைனஸ் பண்ணால் 6 மைனஸ் பண்ணதுக்கப்புறம் தான் 18 டிவைட் பண்ண போகுது. சரிங்களா, அப்போது இது கூட என்ன பண்ணிக்கோ ஒரு +6 ஆட் பண்ணிக்கோ, அப்போ 24. அப்போ 24 -6 பண்ண என்ன வரும்? 18. அப்போ 18 டிவைட் ஆகும். இது கூட என்ன பண்ணிக்கலாம், ஒரு +6 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 42. +6 ஆட் பண்ணிக்கிட்டா ஒரு 60. +6 ஆட் பண்ணிக்கிட்டா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 78. சரிங்களா, ஓகே. அப்போது இந்த நாளில் எதாவது ஒன்று தான் உங்கள் ஆன்சர். இந்த நாளில் எதாவது ஒன்று தான் ஆன்சர். நாளில் எது உங்கள் ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். எது ஆப்ஷனில் இருக்குது? 60 மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா என்னோடய ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 60 இஸ் மை ஆன்சர். சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 60 கூட என்ன பண்ணிக்கோங்க, இந்த 6 மைனஸ் பண்ணிக்கிட்டால் என்ன வரும்? 54. 54 8 டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிருப்போம்னா 3 கிடச்சிரும். சிம்பிள் ஆன்சர். ஸோ அப்போது இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகே, டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இது மாதிரி திங்க் பண்ண முடியுமானா? முடியாது. நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது மாதிரிலாம் திங் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் போய் எதையுமே புதுசாலாம் ட்ரை பண்ணிடவே முடியாது. நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணியோ அதான் எக்ஸாம் ஹாலில் வரும். அப்போ இது மாதிரிலாம் என்ன பண்ணி பாருங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் படிக்கலாமா? வென் த கப்புள் வாஸ் மேரிட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தர் ஏஜஸ் வாஸ் 25 இயர்ஸ். ஒரு கப்புள்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் ஆயிருக்காங்க. மேரேஜ் ஆனப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜ் என்ன பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ். நெக்ஸ்ட், when their first child was born, அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சைல்டு என்ன ஆகுது? பார்ன் ஆகுது. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி பிகம் 18 இயர்ஸ். த ஃபர்ஸ்ட் சைல்டு பார்ன் ஆனப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி 18 இயர்ஸ். அப்போ ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க? ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் சில்ட்ரன். அப்போ அவங்க மூணு பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜ் என்னது? 18 இயர்ஸ். நெக்ஸ்ட், when their second child was born, ரெண்டாவது சைல்டு பார்ன் ஆகுது. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி பிகாம்ஸ் 15 இயர்ஸ். இப்போது ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் சைல்டு. இப்போ செகண்ட் சைல்டு பார்ன் ஆயிடுச்சா, அப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 மெம்பர்ஸோட ஆவரேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ். கொஸ்டின் கேட்கலாம், ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபேம் கப்புள் நவ். அப்போது அந்த கப்புள் இருந்தாங்களா, யார் கப்புள்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன? எப்போ அப்படின்னா நவ். நவுன்னு என்னது? ப்ரெசன்ட். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது எப்பயுமே எதை எழுதிக்க சொல்லுவேன்? ஸ்டார் எழுதிக்க சொல்லுவேன். இந்த ஸ்டார் அப்படிங்கிறது என்னது? நவ் ப்ரெசன்ட். அப்போ இந்த ப்ரெசென்ட்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் இருந்தாங்க. ஓகே லிசன், இப்போ இந்த இடத்துல மேரேஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு? ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும். அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் கொடுத்துட்டான். மேரேஜ் ஆனப்போ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னது? 25 இயர்ஸ். சரிங்களா,
எவ்வளோ மெம்பர்ஸ்? கப்புள். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ நான் அவங்க ரெண்டு பேரோட சம் கண்டுபிடிக்கிறேன். ஆவரேஜையும் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸும் ஆவரேஜ் 25. எவ்வளோ பேர் இருந்தாங்க? 2 மெம்பர்ஸ். அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது? 50. அப்போ இந்த 50ங்கிறது என்னன்னா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஏஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 50 இயர்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, when their first child was born, the average age of the family became 18 years. First children born ஆகுது, எவ்வளோ இயர்ஸ்னு தெரியல, பட் ஆனால் சில்ட்ரன் பார்ன் ஆனப்போ ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 இயர்ஸ். ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளோ இயர்ஸ்னு தெரில, இப்போ யார் யார் இருக்காங்க? ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன் ஒன். ஓகேவா? ஆவரேஜ் ஏஜ் என்னது? 18. எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க? 3 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ 18 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 54. ஓகேவா? சரி, ஓகே, இந்த சில்ட்ரன் பார்ன் ஆனப்போ சில்ட்ரன் ஏஜ் என்னது? 0. சரிங்களா? அப்போது இந்த 54ங்கிறது யாருடைய சம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சம் தான் 54. இதுக்கு முன்னாடி அவன் மேரேஜ் அப்போ அவன் ஏஜ் என்னது? 50. இப்போ என்னது? 54. அப்போது மேரேஜ் ஆகி எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் சில்ட்ரன் அப்படின்னா, இங்கே 50, இங்கே 54. ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் சில்ட்ரன் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஓகே, இங்கே ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, இங்கிருந்து இங்கே எவ்வளோ இயர்ஸ் ஆகுதுன்னா 2 இயர்ஸ். இங்கிருந்து இங்கே ஹஸ்பண்டுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுன்னா, அப்போ ஒய்ஃபுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும்? 2 இயர்ஸ் ஆகும். அப்போ 2 + 2 என்னது? 4. அப்போ வந்து பார்த்தோன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சில்ட்ரன் பான் ஆக கிடையாது. எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சில்ட்ரன் பான் ஆயிருக்கு அப்படின்னா, 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா சில்ட்ரன் பான் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆயிருக்குன்னா 2 இயர்ஸ். ஓகே, இப்போ இந்த பிளேஸில் இருக்காங்க யார் யார் இருக்காங்க? ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன் 1. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஓகே, வென் their second children was born, the average age of the family became 15 years. இப்ப என்னது அப்படினா, okay, அதாவது about present, யார் யார் இருக்காங்க இந்த ஃபேமிலில? ஹஸ்பண்ட், வைஃப், சில்ட்ரன் 1, சில்ட்ரன் 2. ஆவரேஜ் ஆஃப் த ஃபேமிலி என்னது? 15. எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க? 1 2 3 4. சோ 15 4 7 பாத்தீங்கன்னா 60. ஓகே, இது எப்பனா? செகண்ட் சில்ட்ரன் பார்ன் ஆனப்போ. அப்ப சில்ட்ரனோட ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0. அப்போ இந்த 60 ஏஜ் அப்படிங்கிறது யாரோட ஏஜ் அப்படின்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன் 1. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 54 இருக்குது. யார் யாரோட ஏஜ்? ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன் 1. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரனோட ஏஜ் இங்கே என்னது? 60. அப்போது இவங்க 3 பேர் இருக்காரா? அப்போது உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 6 6 3 டிவைட் பண்ண என்ன வரும்? 2 இயர்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு சில்ட்ரன் பான் ஆனதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா, செகண்ட் சில்ட்ரன் என்ன இருக்கா? பான் ஆயிருக்கான். இப்போ இங்கே பாருங்களேன், ஹஸ்பண்டுக்கு ஒரு 2 இயர்ஸ் கூடுச்சுன்னா, இந்த ஏஜ்லேருந்து ஒய்ஃபுக்கு ஒரு 2 இயர்ஸ் கூடும், சில்ட்ரன் 1க்கு ஒரு 2 இயர்ஸ் கூடும், 0 2 இயர்ஸ். அப்போ 2 + 2 4 4 + 2 6. இப்போ 54 + 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்குறான்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த கப்புள் நவ். அப்போது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஆவரேஜ் ஏஜ் என்னங்கிறது க்வெஸ்சன். எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஓகே, சில்ட்ரன் ஒன்னோட ஏஜ் என்னது? இங்கே 0. இங்கிருந்து எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு? 2 இயர்ஸ். அதாவது இந்த 54ங்கிறது யாரோட ஏஜ்னா, ஹஸ்பண்ட் ப்ளஸ் ஒய்ஃபோட ஏஜ் 54. இந்த 60ங்கிறது யார்னா, ஹஸ்பண்ட் ப்ளஸ் ஒய்ஃப் ப்ளஸ் சில்ட்ரன் 1 ஈக்குவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா, அப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு ஒரு 2 இயர்ஸ், ஒய்ஃபுக்கு ஒரு 2 இயர்ஸ் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 58 கிடைக்கும். சரிங்களா? அதாவது இதுலேருந்து ஒரு 2 மைனஸ் பண்ணாலே போதும், எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 58 கிடைச்சிரும். 58ங்கிறது என்னன்னா, அட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ என்ன பண்ணலாம்னா, 58 / 2. ஏன் அப்படின்னா, ஆவரேஜ் ஆவரேஜில் என்ன பண்ணணும், டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும் அதை டிவைட் பண்ணுவோம். அப்போ உங்கள் ஆன்சர் என்ன? 29 இயர்ஸ் இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? இது நீங்கள் இது மாதிரி வேல்யூ கண்டுபிடிச்சி டிவைட் பண்ண நெசசரியே இல்லை, ஈஸியாக என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, உங்களோட ஆவரேஜ் ஏஜ் இங்கே என்ன இருக்குது? கப்புளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஆவரேஜ் ஏஜ் என்ன இருக்குது? 25. அட் ப்ரெசண்ட்டுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு 2 இயர்ஸ், இங்கே ஒரு 2 இயர்ஸ். அப்போ 2 + 2 என்னது? 4. அப்போது 25 + 4 என்னான்னு பார்த்தீங்கன்னா 29. சிம்பிள், இதான் உங்கள் ஆன்சர். பார்த்தோன்னே என்ன பண்ணலாம் ஆன்சர் கொடுத்துடலாம். பார்த்தோன்னே இல்லை, பாதி சால்வ் பண்ணணும், என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கொடுத்துடலாம். இது மாதிரி நீங்கள் டோட்டலாக கண்டுபிடிச்சி அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில்ட்ரன் உன்னோட ஏஜ் வந்து ஒரு 2 இயர்ஸ். அப்போ 60 - 2 = 58. அப்போ 58 / 2 = 29 நெசசரி இல்லை, இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் கொடுத்துடலாம். இது மாதிரி தான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் செம் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை.